அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இந்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். சிற்றின்பத்திலிருந்து பேரின்ப வாழ்க்கைக்கு நாம் மூவ் பண்ணும் போது நம்ம லைஃப்பில் நிறைய சந்தோஷமான அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சிற்றின்பத்திலேருந்து பேரின்பத்துக்கு மூவ் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் நடக்குமா, இந்த மாதிரியெல்லாம் அதிசயங்கள் நடக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லைஃப்பில் வந்துட்டு ஒரு கேள்வி வந்துட்டு எழுந்திருக்கு. ஏன் அப்படி எழுந்திருக்குன்னு கேட்டால் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம கிளாஸில் வந்துட்டு கலந்துக்கிறாரு. கலந்துக்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறாரு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கன்னு நான் சொல்கிறேன். அதே போல் அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சுச்சுவேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. அதாவது யார் எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு நான் முழுமையாக சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பர்சனுடைய ப்ரைவசி சொல்லலாம், இது வந்துட்டு அவருடைய பர்சனல். இருந்தாலும் நடந்த விஷயம் உண்மை, அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக தன்னோட வீட்டோட பத்திரத்தை வந்து அடமானம் வச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்குறாரு. அப்போது அந்த அமௌண்ட் வாங்கி இவர் தனக்காக செலவு பண்ணிக்கல, தன்னுடைய தெரிஞ்சவருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சவருக்காக என்ன பண்ணுறாரு அந்த பணத்தை வந்து கொடுக்குறாரு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. அந்த பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பணத்தை வாங்கினவர் திருப்பியும் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு பணம் செலுத்தவில்லை. அப்போது இவர் வீட்டில் என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ப்ரெஷர் அங்கே ரைஸ் ஆகுது. ஏன்னா வீட்டு பத்திரம் இல்லையா, அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட்டு, வாங்கி போனவர் திருப்பியும் தரல. அப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவரை வந்துட்டு திட்டுறாங்க, இவர்கிட்ட சண்டை போடுறாங்க, நிறையா வந்துட்டு பிரச்சனைகள்ங்கிறது இவருக்கு எழுது. அப்போது ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்ருக்காரு பிரச்சனை இருக்குங்க சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் இன்றைக்கி சொன்னேன் வித்தின் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளே என்னாச்சு கேட்டால் வந்துட்டு அவருக்கு தான் கொடுத்த மொத்த பணம் கைக்கு திரும்பி வந்துருச்சு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதே நேரத்தில் வந்துட்டு அற்புதமான விஷயம். ஏன் சொல்கிறேன்னா இன்றைய காலகட்டங்களில் நம்மகிட்ட ஒருத்தர் வந்து கடன் வாங்கி போயிட்டாருன்னா கடன் வாங்குறவரையும் அவர் நம்மக்கிட்ட வந்துட்டு கெஞ்சிட்ருப்பார். ஆனால் அந்த கடனை நாம் திருப்பி வாங்கினோம்னா நாம் போய்ட்டு அவர்கிட்ட கெஞ்சிட்ருக்கணும். இது வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயந்தான். அப்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்லது நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கரெக்டாக அவருக்கு அந்த பணம் திரும்பி வந்தது. இங்கே விஷயம் பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் வந்து பணம் அவர் கைக்கு வருது. உடனே போயிட்டு அந்த பணத்தை எங்கே அவர் வாங்கினாரோ அந்த இடத்துல போயிட்டு அந்த பணத்தை அவர் திருப்பியும் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேங்க உங்கள் வீட்டு பத்திரத்தை நாங்கள் வந்து திருப்பி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு குட் நியூஸை அன்றைக்கி நைட் என்கிட்ட ஃபோன் பேசும்போது என்கிட்ட உடனே சொன்னார், சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்க சார், உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் சார்னாரு. சரி சொல்லுங்கப்பா. உடனே இந்த விஷயம் சொன்னார், அவருக்கு சந்தோஷமாக இல்லையோ, எனக்கு 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது முழுமையாக வந்துட்டு தீர்வு கிடைக்குது, அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு அவருக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குதுன்றது வந்துட்டு உண்மையாகவே என்னை பொறுத்தவரையும் சந்தோஷமான விஷயம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு அவருக்கு இந்த விஷயம் நடந்ததா அவரே சொன்னார். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்டேன். இப்போது நான் பேசி முடித்த பிறகு அவர் பேசிய ஆடியோ கிளிப் பண்ணுறதை நீங்கள் முழுமையாக கேட்க போகிறீங்க. இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது, இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் முழுசாக வந்துட்டு மறைக்கவும் கிடையாது, எதையும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேசவும் கிடையாது. இருக்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்கிறோம். இதை நாங்கள் சொல்லாமல் இருக்கலாமே, நாங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சுற்றின்பத்திலிருந்து பேரின்ப வாழ்க்கைக்கு நீங்கள் வந்த உடனே வந்த பிறகு நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் பல பல அற்புதங்கள் கண்டிப்பாக வந்து நடக்க இருக்குது. அப்படி அந்த அற்புதங்களில் வந்துட்டு ஒரு அற்புதம் தான் என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்பல்சரியாக உங்கள் லைஃப்லேயும் பேரின்பத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, இந்த நோஃபப் ஜர்னியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், நிறையா வந்துட்டு அற்புதங்கள்ங்கிறது நடக்க இருக்குது, டெஃபினட்டாக வந்து நடக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பேரின்பத்துக்குள்ளே வந்து பேரின்ப வாழ்க்கையை வாழணும். நான் சிற்றின்பத்தில் இருந்துக்கிறேங்க, எனக்கு பேரின்பம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பேரின்பத்துக்கு வர வேண்டாம்,
சிற்றின்பத்தில் இருக்கலாம், ஏன்னா அது வந்துட்டு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே சிற்றின்பத்திலேருந்து பேரன்பத்துக்கு வரணும், அந்த வாழ்க்கையை வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேரன்ப வாழ்க்கையை வாழுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய வந்துட்டு அற்புதம் நடக்கும், அதையும் வந்துட்டு பாருங்கள். இந்த ஒரு பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அவருடைய ஆடியோ கிளிப்புங்கிறது வந்துட்டு அடுத்த வாரம் இருக்குது, அதை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவை பார்த்தவங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7 வருஷமாக பான் வீடியோ பார்க்குற அடிக்ட் இருந்துச்சு. இதில் இருந்து எப்படி தான் இந்த அடிக்ட்லேருந்து எப்படி வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு நாள் நான் தற்செயலில் யூடியூப்பில் நோ ஃபெப் சேலஞ்ச் அப்படிங்கிறதுல டாப்பிக்கில் பிரபாஸ் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு சேனலில் சார் பிரபாஸ் சாரோடைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்க அதில் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சாரை காண்டாக்ட் பண்ணி பேசினேன். சாரும் நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, 21 நாளில் உங்களுக்கு அந்த வாழ்க்கையிலோட அந்த இந்த கிளாஸில் உங்களுக்கு அந்த உங்களோட லைஃப்பிலோட மாற்றங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சரி சேருவோம் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் சரி இதிலேருந்து வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இதனுடைய கான்ஃபிடென்ட்லேயே நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்தேன். ஆனால் சேர்ந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு அதனுடைய பலன் வந்து என்னென்னு தெரிஞ்சது. தென் 15 டேஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் 15 அண்ட் 18 டேஸில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது சேர்றதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தொழில் விஷயத்துக்காக அவருக்கு நான் ஒரு 7 லட்சம் ரூபா பணம் வந்து ஃபினான்ஸ் மூலமாக வாங்கி கொடுத்தேன். அவர் வாங்கிட்டு போனவர் 2 மாதமே எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. நானும் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன், அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லை. தென் ஒரு நாள் என்னுடைய இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்பு என் வீட்டில் நடந்த ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு எந்த நம்பர் பணம் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்களே என் வீடு தேடி வந்தாங்க. வந்து கிட்டத்தட்ட 7,24,000 ரூபா சச்சம் என் கையில் திருப்பி கொடுத்து என்னைய நான் வாங்கின அந்த கடன் என்கிட்டேருந்து வாங்கின அந்த கடன் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நான் இந்த நோஃபப் ப்ளஸ் சேஞ்சில் சேரும்போது சார் என்கிட்ட சொன்னது தான். இன்றைக்கி வந்து இதில் சேர்ந்ததுக்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த பெருமை எல்லாமே நம்ம பிரபாஸ் சார் ஒருத்தருக்கு தான் சேரும். தென் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னியோட எனக்கு கிளாஸ் வந்து ஃபைனலாக முடியுது. இடையில சில நாட்கள் லீவ் இருந்ததுனால சார் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இந்த கிளாஸ் வைக்கணுமா அப்போ வைக்கணுமான்னு சொல்லி கேட்டு எனக்கு இன்னையோட கிளாஸ் முடியுது. கம்மிங் மண்டே நான் செகண்ட் கிளாஸ் வந்து சாருடைய சேனல் சாருடைய கோச்சிங்கில் வந்து செகண்ட் கிளாஸ் வந்து சேர போகிறேன். இத்தனைக்கும் சார் என்னை பார்த்ததில்லை, நானும் சாரை பார்த்ததில்லை. என்கிட்ட சார் வந்து ஒன்லி ஃபோனில் மட்டும்தான் உரையாடலாங்க, பட் அவங்க கொடுத்த அந்த ஊக்கமும் ஆக்கமும் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கு. இதை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு இப்போ அந்த பான் பார்க்குற அடிக்ஷன்லேருந்து நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மாற்றி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தான். நான் சில விஷயங்கள் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் நினைக்கிற விஷயங்கள் என் எண்ணங்கள் போடி இந்த வாழ்க்கை வந்து எனக்கு கொஞ்சமாக என் கையில் கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் சார் கொடுத்த அந்த ஒரு நல்ல ஒரு பயிற்சி தான். ஸோ சார், இந்த ஆடியோ மூலமாகவும் இது மூலமாக உங்களுக்கு நான் மிக்க மிக்க நன்றி சொல்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.